ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டில் இந்த ஸ்பெஷல் சண்டேக்கு என்ன மெனு, என்ன ஃபுட் மெனு, அதுதாங்க இன்றைக்கி வீடியோ. சண்டே மெனுவில் நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யலான்னு இருக்கிறேங்க. அதனால் முதல்ல வந்து ரைஸை வச்சிடுறேன். முதல்ல ரைஸ் செய்யணும்னா முதல்ல வந்து ரைஸ் இருக்குல்லங்க, அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நல்லா வெள்ளை வெள்ளையனு நல்லா முழுசாக நீட்டமாக இந்த மாதிரி இருக்கணும். ஸோ வந்து தண்ணி விட்ட மாதிரியோ இல்லை ரொம்ப வேக வைக்கக்கூடாது. இந்த லெவல் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரைட் ரைஸ் கரெக்டாக வரும். அதுக்காக தான் நான் இதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த லெவலில் இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து ஃப்ரைட் ரைஸில் வந்து நம்ம பண்ண வேண்டியது வந்து இந்த வெஜிடேபிள்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணும். ஸோ வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கட் பண்ணேன். இருக்கிறதுலே இந்த ஃப்ரைட் ரைஸில் வந்து பெரிய வேலைனா இதாங்க. நான் ஆக்சுவலி இந்த குட மிளகா நான் கட் பண்ணேங்க. கட் பண்ணால் அது உள்ளே ஒரு குட மிளகா, ரெண்டு குட மிளகா பாருங்கள் உள்ளுக்குள்ளே இருந்தது. ஆக்சுவலி நான் கடையில் எடுக்கும் போது இப்படி ஏதோ இப்படி ஷேக் பண்ணும் போது ஒரு மாதிரி குடுகுடுன்னு ஏதோ சவுண்டு கேட்டது எனக்கு. என்னடா வித்தியாசமாக இருக்கு, ஒருவேளை விதை அதிகமாக இருக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சேன். லாஸ்ட்டில் பார்த்தா உள்ளே இந்த மாதிரி ரெண்டு கேப்சிகம் உள்ளே இருக்குதுங்க. ஸோ வந்து எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம், இது தெரியல இந்த மாதிரி இருக்குமான்னு தெரில. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் கட் பண்ணதில். ஸோ வந்து நான் அழகாக எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா இன்னும் கூட கட் பண்ணி வைக்கலாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு. ஸோ வந்து இதுதாங்க ஃப்ரைட் ரைஸில் நான் ஆட் பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா நமக்கு ஈஸியாக வந்து டக் டக்குன்னு நம்ம செய்யும் போது ஆட் பண்ணுறதுக்கு ரொம்பவே இதுவாக இருக்கும். அடுத்ததாக ஃப்ரைட் ரைஸில் நம்ம சேர்க்க போகிறது முட்டை. ஸோ அந்த முட்டையை வந்து நான் வந்து ஆக்சுவலாக மூணு முட்டை தான் போட்டிருக்கேன். ஏன்னா நான் வந்து மற்ற ஐட்டம் வந்து அதிகமாக சேர்க்கறதுனால நான் வந்து இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன் உங்களுக்கு தெரியுங்களா? இன்றைக்கி வந்து நான் வந்து செய்ய போகிறது வந்து எறா ஃப்ரைட் ரைஸ். யூஸ்வலாக எல்லோரும் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்வாங்க. ஸோ வந்து இந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ்டு இந்த ஃப்ரைட் ரைஸு, இந்த எறா ஃப்ரைட் ரைஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ அவங்க டேஸ்ட்டை வந்து நம்ம அடிச்சிக்கவே முடியாது. ஸோ அதனால் எனக்கு வந்து எப்பயுமே வந்து அந்த சைனீஸ் அந்த ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனால் அதை வந்து அதை நீங்கள் கொண்டு வரணும்னா எறாவை சேர்த்தா மட்டும்தான் கொண்டு வர முடியும். சிக்கனில் கூட அந்த இது வராது உங்களுக்கு, அந்த சைனீஸ் அந்த டச் வராது. ஸோ நான் வந்து எறாவை வேகமாக ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். அப்படியே ரெண்டு எனக்காக உஷார் பண்ணி வாயிலையும் போட்டுட்டேன். இந்த முந்திரி பருப்பை வந்து நீங்கள் ஃப்ரைட் ரைஸ்க்கு நீங்கள் வறுக்கும் போது கொஞ்சோண்டு நெய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் அது ஒரு மாதிரி வித்தியாசமாக அந்த ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெய் வாசனை பிடிக்கிறவங்களுக்கு நீங்கள் நெய் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். கீ இந்த வறுக்கும் போது இதில் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணாலே அந்த ஃப்ரைட் ரைஸ் ஃபுல்லாகவே அதை வாசனை வரும். அதுக்கடுத்ததாக நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து வதக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த வதக்கும் போது அந்த ஸ்மெல் இருக்கு இல்லைங்க, அது ரொம்பவே வந்து பா அது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நான் அடுத்து 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 அந்த வெஜிடபிள் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம ஆட் பண்ண வேண்டியது வந்து இந்த சோயா சாஸ் தாங்க ஆட் பண்ண வேண்டியது. ஸோ இதை அப்படியே எடுத்து நான் அந்த இதில் வந்து அப்படியே ஊற்ற போகிறேன். இந்த பாஸ்மதி ரைஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இதில் வந்து மிக்சிங் வந்து ரொம்பவே முக்கியங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு. ஸோ வந்து நல்லா வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு ஈவனாக நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ண போகிற வேண்டிய ஐட்டம் வந்து லெக் பீஸ். ஸோ லெக் பீஸில் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா தந்தூரி தாங்க செய்ய போகிறேன். ஸோ வந்து தந்தூரிக்கு மசாலா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த நம்முடைய சிக்கன் இருக்காங்களே அவங்களோட அப்படியே இதெல்லாம் அந்த மசாலாவெலாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி இந்த பக்குவத்தில் வச்சுட்டு நல்லா ஒரு 3 hours ஊற வைக்கணுங்க. ஸோ ஆனால் வந்து எனக்கு வந்து டைம் இல்லை. ஸோ 3 hours ஊற வைக்கலைங்க, 2 hours தாங்க ஊற வச்சேன். ஸோ இன்றைக்கி நான் 2 hours தான் ஊற வச்சேன். ஸோ அடுத்ததாக நம்ம ரெடி பண்ண வேண்டியது வந்து அந்த தந்தூரி வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு வந்து அவனில் வைக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் ரெடி பண்ணுறேன். ஸோ இது கொஞ்சம் ஓல்டாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஸோ இது நிறைய வாட்டி செஞ்சு 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 அந்த மாதிரி இருக்குது கண்டிஷனில். ஸோ வந்து இது ஒன்ஸ் ஒரு 2 வாட்டி செஞ்சாலே இந்த மாதிரி ஆகிடுங்க. ஸோ அதனால் வந்து ஸோ வந்து என்கிட்டே இருக்கிறத வச்சு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வந்து இப்படி தான் நான் ரெடி பண்ணிட்டேன் தந்தூரி. ஸோ இந்த மாதிரி கீழே இந்த அந்த இதில் வச்சுட்டு
அதுக்கப்புறமும் இந்த தந்தூரி இந்த பிளேட்டில் வந்து இதில் இந்த மாதிரி லைனாக வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து, உடனே கிடையாது, 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் வந்து நல்லா வந்து அது ஊறினதுக்கப்புறம், அந்த மசாலாலாம் ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி அழகாக நம்மளுடைய சிக்கன் லெக் பீஸுங்களை அப்படியே அழகாக இதில் அடுக்கி வச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து அவனில் வந்து வைக்க போகிறோம். அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற அவன் அந்த சின்ன அவன்லேயும் நீங்கள் வைக்கலாம். யூஎஸில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் ஸ்டவ் கீழே ஒரு பெரிய அவன் அது மாதிரி இருக்குது. ஸோ வந்து அதில் வந்து வச்சு நான் செய்ய போகிறேன். ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து மினிட்ஸ் வேணால் வித்தியாசப்படமே அவளே, மற்றபடி எல்லாம் ஒன்று தான். ஸோ இன்றைக்கி நான் இதில் செய்கிறதுலாம் இதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி வச்ச உடனே நம்ம வந்து ஆன் பண்ண வேண்டியது தான். நீங்கள் அந்த மேலே பார்க்குறீங்களேங்க, அதில் வந்து நெருப்பு வருது பாருங்கள். அந்த நெருப்போட அனலில் தாங்க இது வேகும். ஸோ இதிலே வந்து ஹை ஃப்ளேம் இருக்குது, லோ ஃப்ளேம் வச்சுக்கலாம். டெசர்ட் என்ன செய்ய போகிறேன்னா, நான் வந்து மேங்கோ கஸ்டர்ட் அதாங்க செய்ய போகிறேன். ஸோ வந்து இதில் வந்து பாலில் வச்சு செய்கிறது இது. ஸோ அதில் வந்து இந்த கஸ்டர்ட் பவுடரை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்சமான இந்த பழ வகைகளை அதில் ஆட் பண்ண வேண்டியது தான். ஸோ வந்து அதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இதிலே வந்து மேங்கோ வந்து கஸ்டர்ட்னால அந்த ஃப்ளேவர், அந்த மேங்கோவோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே இதில் வரும். ஸோ இந்த மாதிரி கஸ்டர்டு வந்து பவுடர் வந்து கடையில் அவைலபிலிட்டி இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் இது கிடைக்கிது. ஆனால் கஸ்டர்ட் பவுடரை வந்து நம்ம வீட்லேயே கூட செய்யலாம். ஸோ அதோட நான் வந்து வெளியே தான் வாங்குகிறேன். ஸோ இதிலே வந்து பிளெயினும் வருது, மேங்கோ அந்தந்த இதுவும் வருது, ஆரஞ்ச் வருதுன்னு நினைக்கிறேன், பட் நான் அதை ட்ரை பண்ணதில்லை. ஸோ அதை வந்து மில்க்கை ஊற்றி இதில் மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேன். ஸோ வந்து நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம வந்து நம்ம இதில் வந்து வேகமாக நம்ம லெக் பீஸ் வந்து ரெடி ஆகிட்ருக்கு. ஸோ வந்து அதுவும் வந்து ஒரு பக்கம் குக் ஆகிட்ருக்கு. சண்டே மெனு சும்மா அட்டகாசமாக ரெடி ஆகிட்ருக்குங்க. இதில் வந்து நான் வந்து சுகர் தாங்க ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிட்டேன். அப்போவும் வந்து அந்தளவுக்கு வந்து சுகர் வந்து எனக்கு என் நாக்கில் வந்து உரைக்கவே இல்லை. ஸோ வந்து டோட்டலாக நான் வந்து ஒரு 20 ஸ்பூன் போட்டதுக்கப்புறம் தான் இந்த ஸ்வீட்டே வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வந்தது. ஸோ வந்து அவ்வளோ சுகர் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ வந்து பாயசம் மாதிரி தான் இது ஆல்மோஸ்ட் வந்து. ஸோ வந்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ருக்கேங்க. எங்கள் வீட்டில் சண்டே மெனுக்கு நாங்கள் வந்து எரா ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் தந்தூரி, அதுக்கப்புறம் கஸ்டர்டு இதெல்லாம் செஞ்சோம். ஸோ வந்து கஸ்டர்டு வந்து நான் வந்து ஸ்ட்ராபெரி ஆப்பிள் இதெல்லாம் ஆட் பண்ணேன். ஸோ வந்து இது வந்து ரொம்ப அட்டகாசமாக அழகாக ஒரு பிளேட்டில் வந்து வச்சு அதுக்கப்புறம் வந்து சர்வ் பண்ணி ஒரு வெட்டு வெட்ட வேண்டியதுதாங்க சண்டேக்கு. ஸோ இந்த மாதிரி வித்தியாசமாக இந்த மாதிரி செஞ்சு இந்த மாதிரி வேறு வேறு மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி சண்டேனால கொஞ்சம் ஸ்பெஷலாக கொஞ்சம் செய்யுங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதுவும் இந்த லாக்டவுன் அந்த மாதிரி இருக்கிற பீரியடில் கொஞ்சமே நம்ம ஆளுங்க கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாயில் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கேன் இந்த ஸ்க்ரீனில் மற்ற வீடியோஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் பார்க்கலன்னா மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி பாருங்க. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.